நமக்கு இருக்கிற பேசிக் அல்ஃபபெட்ஸ் கூட இந்த ஹிரகானாவில் இருக்கிற இன்னொரு செட்டு வந்து ஹிரகானா கம்பைன்ட் லெட்டர்ஸ். அது ஒன்றும் இல்லை, அந்த ஈ வரிசையும் யா வரிசையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் அந்த கம்பைன்ட் லெட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கி கி அப்புறம் இதில் வந்து ஷி ஜி இந்த மாதிரி உள்ள எல்லாத்தையும் நம்ம யா வரிசை இதில் இருக்குல்ல, யாவோட யா யூ யோ இதோட சேர்த்து இணைச்சி நம்ம எழுதுறது தான் ஹிரகானா கம்பைன்ட் லெட்டர்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கீயையும் யாவையும் சேர்த்தோம்னா அதை வந்து கியா அப்படின்னு சொல்லணும். இப்போ கி கியா அப்படிங்கிறது வந்து எப்படி எழுதணும்னா கீயோட இந்த யாவோட சைஸில் ஒரு ஹாஃப் சைஸ் தான் போடணும். இப்படி எழுதுனா கியா. ஒருவேளை இது ரெண்டத்தையும் ஒன்றாவே ஒரே சைஸில் எழுதுனீங்கன்னா அதை கீயான்னு படிக்கணுமே ஒழிய கியான்னு படிக்க முடியாது. கியா அப்படிங்கிற எழுத்து வேணும்னா கீயோடு சேர்த்து அது பக்கத்தில் சின்ன சைஸில் இந்த யாவை போடணும். அதே மாதிரி கீயோட யூ இதை சேர்த்தோம்னா கியூ கியூன்னு கிடைக்கும். அதோட இது சின்னதாக போடணும், இப்படி போட்டோம்னா கியூ. அதே மாதிரி கீ ப்ளஸ் யோ அதை போட்டோம்னா நம்ம கிடைக்கிறது கியோ. இந்த யோவை மட்டும் சின்னதாக போடணும், கீயை பெருசாக போட்டு அது பக்கத்தில் நார்மல் சைஸில் போட்டு அது பக்கத்தில் யோவை சின்னதாக போட்டோம்னா நம்ம கிடைக்கிற வார்த்தை எழுத்து கியோ. அதே மாதிரி கி யா கியா கி யூ கியூ கி யோ கியோ ஷி ஷியா ஷு ஷோ அடுத்தது ஜியா ஜியூ ஜோ. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஷி ப்ளஸ் யாங்கிறது ஷியா கிடையாது ஷா, ஷா ஷூ ஷோ தான் கிடைக்கும். இந்த ப்ரொனன்சியேஷனில் தான் சொல்லணும். இங்கெல்லாம் நம்ம வந்து கியூ கியா கியா கியூ கியோ அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் ஷீயையும் யாவையும் கொட்டினா ஷா தான் கிடைக்கும், ஷான்னு தான் உச்சரிக்கணும். இது வந்து ஷூ, இது வந்து ஷோ. அதே மாதிரி ஜூ ஜியையும் யாவையும் இது சேர்க்கும்போது ஜா தான் சொல்லணும், ஜியான்னு சொல்லக்கூடாது, ஜா ஜூ ஜோ. அதே மாதிரி சீயையும் யாவையும் சேர்க்கும்போது சா சா சூ சோ. இப்போ சா அப்படிங்கும்போது சா சியோட யு சு சோ. அதே மாதிரி ஞா, ஆனால் இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நீ ப்ளஸ் யா ஞா ஞா அப்படின்னு சொல்லணும். ஞா நியூ நியூ ப்ரனன்சியேஷனை கரெக்டாக பார்த்துக்கணும். நீ யா நீ யு நியூ நீ யோ நியூ. அதே மாதிரி ஹியா ஹியூ ஹியோ, ஹி போட்டு சின்னதாக யா, ஹி போட்டு சின்னதாக யூ, ஹி போட்டு சின்னதாக யோ. இது வந்து ஹியா ஹியூ ஹியோ. அடுத்தது பியா, பி ப்ளஸ் யா பி ப்ளஸ் யூ பியூ பி ப்ளஸ் யோ பியோ. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதை விட இந்த லெட்டரை விட இது சின்னதாக இருக்கணும். பி ப்ளஸ் யா பியா பியூ பியோ. அடுத்தது மீ ப்ளஸ் யா மியா மியூ மியோ. ரியா ரியூ ரியோ அவ்வளோதான். இதோட நம்ம கம்பைன்ட் லெட்டர்ஸ் டோட்டலாக அல்ஃபபெட் செட்டு ஹிரகானாவில் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஹிரகானா எழுத்துக்களை நீங்கள் நல்லா எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வார்த்தைகளை எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமாயே அப்படின்னா பெயர். இப்போ ந மா ஏ மூணாக பிரிச்சுக்கணும், அந்த சிலபல் சிலபலாக பிரிச்சுக்கோங்க. ந ந மா ஏ நமாயே நமாயன பேர். வத்தாஷி அப்படின்னா நான்னு அர்த்தம். வ தா ஷி வ தா ஷி வத்தாஷி. அடுத்தது ஷுமி, இது வந்து கம்பைன்ட் லெட்டர்ஸ். ஷூ அப்படிங்கிறது கம்பைன்ட் லெட்டர் இல்லையா, ஷீயும் யூவும் சேர்த்தா ஷூ வரும். அதாவது ஷீயை பெருசாக போடணும், யூவை சின்னதாக போடணும். ஷூ மி ஷுமி, நல்ல வித்தியாசம் தெரியணும், பெருசு இது சின்னது இது நார்மல் சைஸ் எல்லாமே வேணும். ஷுமி அப்படின்னு சொன்னால் பொழுதுபோக்கு ஹாபி. அத்தோதே அப்படின்னா அப்புறமா அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அ தோதே அ தோ தே
அத்தோதே. இப்போ இனி நம்ம வந்து வார்த்தைகள் எல்லாமே ஹிரகானாவில் எழுதுறதுக்கு வந்துடலாம்.